அன்பு நேயர்களே, வணக்கம். நாளைய தினம் மகாளய அமாவாசை. அமாவாசை, மூன்று அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசை. ஒன்று தை மாதம் அமாவாசை, இன்னொன்று ஆடி மாத அமாவாசை, இன்னொன்று மகாளய அமாவாசை. அந்த ஆடி மாதம் தை மாதம் அமாவாசையை மறந்தாலும் கூட இந்த மகாளய அமாவாசையை மறக்கக்கூடாது. அதனால தான் மறந்தவனுக்கு மகாளயம் அப்படின்ட்டு ஒரு பழமொழியே இருக்குது. இந்த 15 நாட்களும் இந்த முன்னோர்களை நினைத்து இந்த தர்ப்பணாதிகளை செய்வது, சிராத்தம் செய்வதுங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியது. அதுலேயும் முடியாட்டி போனால் ஒரு சில நாட்கள் மட்டுமாவது செய்யணும். அது மத்தியாஷ்டமி, அது ரொம்ப முக்கியமான நாள். அதே மாதிரி துவாதசி, அது ரொம்ப விசேஷமான நாள். அப்படி எந்த நாளுமே முடியல அப்படி என்று நினைக்கிறவர்கள் நாளைய தினம் மகாளய பட்சத்தினுடைய நிறைவாக மகாளய அமாவாசை இருக்குது இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காது என்பார்கள். அது பெருமாளுக்குரிய தினம். பெருமாளுக்கு வந்து இந்த பிதுரர்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய முன்னோர்களையெல்லாம் காக்கின்ற தெய்வம். நம்ம ஒரு சிராத்தம் பண்ணுறோம், ஒரு தர்ப்பணாதிகள் பண்ணுறோம் என்று சொன்னால் அதை வந்து காப்பாற்றுறவர் யார் அப்படின்னு சொன்னால் பெருமாள் தான் காப்பாற்றுறார். அதனால் அவருக்கு வந்து சிரார்த்த சம்ரக்ஷகன், சிரார்த்தத்தை காக்கின்ற பெருமாள் அப்படின்னுட்டே பேர். அப்படி ஒரு கோயிலே கூட இருக்குது. மூன்று பூஜைகள் ரொம்ப முக்கியம்னுட்டு நம்முடைய முன்னோர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதில் ரொம்ப முக்கியமானது எது என்ன, பிதுரர்கள் பூஜை, அதாவது முன்னோர்கள் பூஜை, தென்புலத்தார் பூஜை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற கடன்களுக்கெல்லாம் தவணை சொல்லிக்கலாம். ஒரு நேர்த்தி கடன், ஒரு தெய்வத்துக்கு நேர்த்தி கடன் இருக்குது, இந்த வருஷம் செய்ய முடியலன்னா அடுத்த வருஷம் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த வருஷம் என்னால் சிராத்தம் பண்ண முடியல, அடுத்த வருஷம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அதனால் மகாளய சிராத்தத்தை வந்து மறக்கவே கூடாது. இப்போ திடீர்னு திருப்பதிக்கு போனோம், போக முடியல, அடுத்த வருஷம் போய்க்கலாம், இல்லை அடுத்த மாதத்தில் போய்க்கலாம், கடவுள் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். ஆனால் பிதுரர்கள் பூஜையை வந்து அப்படி தள்ளி வைக்க முடியாது. ஏன்னா அவங்க பசியோடு வந்து நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது எனக்கு இப்போ எனக்கு நேரம் சரியில்லை, நீ நாளைக்கு வான்னா அந்த பசியோடு போகிறவங்க எப்படி ஒரு மனநிலையில் போவாங்க, அப்போ அவங்க வருத்தப்படுவாங்க இல்லையா. அந்த வருத்தம் தான் சாபமாக போகுது. அவங்க யாரும் நம்மளை சபிக்க மாட்டாங்க, ஆனால் ஏமாந்து போகிறாங்க இல்லையா. வந்து என்ன இவன் நம்மளை ஒன்றும் உபச்சாரம் பண்ணாமல் அனுப்புகிறானே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏமாற்றம் அவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை தந்து அது அப்படியே ஒரு வெப்பமாக மாறி, ஒரு சாபமாக மாறி நம்முடைய குலத்தை தாக்கும். அதை வந்து அவர்கள்கிட்ட தான் நீக்கணும். ஒரு பிதுர் சாபத்தை போய் நீங்கள் தெய்வ குற்றமாக நீங்கள் எடுத்துக்க முடியாது. பிதுர் குற்றம்னா பிதுரர்கள்கிட்ட தான் போய் நம்ம அதுக்கு சாப விமோசனம் தேடணும். வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 96 தர்ப்பணாதிகள் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லுது, ஷன்னவதி அப்படின்னுட்டு. அதில் மாதப்பிறப்பு ரொம்ப முக்கியமாக செய்யணும். 12 மாதப்பிறப்பு, 12 அமாவாசை, கிரகண காலங்கள். ஆனால் இதெல்லாம் முடியாதவங்க 12 அமாவாசையாவது செய்யணும். இந்த 12 அமாவாசையும் முடியாதவங்க 3 அமாவாசை செய்யணும். இந்த 3 அமாவாசையிலே வந்து குறைந்தபட்சம் மகாளய தர்ப்பணமாவது செய்யணும். மகாளய சிரார்த்தம், மகாளய பூஜை, மகாளய பிதுர் பூஜை, இது கட்டாயமாக செய்யணும். காரணம் என்னன்னு சொன்னால், நமக்காகத்தான் இவங்க ஒரு 15 நாட்கள் அந்த யமதேவன் காலதேவன் இடத்திலிருந்து அவங்க சிறப்பு அனுமதி பெற்று இந்த 15 நாட்கள் நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நம் வீட்டுக்கு வந்து நம் கதவை தட்டுகின்ற விருந்தினர்களுக்கு ஒரு வாய், ஒரு நல்ல தீர்த்தமும், ஒரு உணவும் கொடுத்து உபசரிப்பது என்பது சால சிறந்ததில்லையா. சரி, இது 3 பகுதிகளாக இதை செய்யணும். ரொம்ப எளிமையான, வீட்டை நல்லா தூய்மைப்படுத்தணும், அவர்களை வரவேற்க வேண்டும். வரவேற்பதற்கு என்ன பண்ணணும், வீட்டில் வெளியில் கோலம் போடக்கூடாது. எள் நீர், நல்ல சுத்தமான தீர்த்தம் எள். இவர்களாலே அவர்கள் குல கோத்திரத்தை சொல்லி ஸ்வதா நமஸ்தர்பயாமி அப்படின்ட்டு அவர்களுக்கு தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டும். இல்லை பிண்டம் போட்டு நீங்கள் சிராத்தம் பண்ணலாம், ஒரு அதுக்கு தகுந்த ஆச்சாரியர்களை வைத்து செய்யலாம். அதற்கு பிறகு இலை போட்டு, நுனி இலை போட்டு, நல்ல பெரிய வாழை இலையை போட்டு பலவிதமான பணியாரங்களை எல்லாம் செய்து அவர்களுக்கு படைக்கலாம். காக்கைக்கு உணவிடலாம். எளியோர்களுக்கு அன்னதானம் மற்றும் தானங்கள், எந்த தானம் வேணாலும் தரலாம். ஒரு 10 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்தாலும் கூட, வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்தாலும் கூட அதுவும் விசேஷம்தான். அதனால் அப்படி பண்ணலாம். அவர்களுக்கு உணவுப் பொருள்களை வணங்கலாம். அரிசி, வாழைக்காய், தட்சணைகள், இவைகளெல்லாம் வழங்கலாம்.
பொதுவாக இந்த மகாலய பட்சத்தில் மட்டும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அமாவாசை தர்ப்பணங்களில் நம்ம உபய வர்க்கம் என்று சொல்லக்கூடிய மாத்ருவர்க்கம் பித்ருவர்க்கம் அப்படின்னு ரெண்டு வர்க்கத்தாதிகளுக்கு தான் நம்ம வந்து தர்ப்பணாதிகளை செய்கிறோம். ஆனால் இதில் காருணிக வர்க்கம்னுட்டு ஒன்று இருக்குது, ரொம்ப அற்புதமான விஷயம். அதில் நம்மை சார்ந்தவர்கள், நமக்கு அறிந்தவர்கள், ஏன் நம்ம வீட்டில் நாய் நெறி ஏதாவது இறந்து போயிருந்தாலும் கூட அதற்கு நல்ல கதி கிடைக்க வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம். அன்றைக்கு தென்புலத்தாருக்கு விளக்கேற்றி வைக்க வேண்டும். இந்த பார்க்கடல் இருக்குது இல்லையா, அந்த பார்க்கடலை கடைந்த ஒரு பட்சம் மகாலய பட்சம் என்று சொல்வார்கள். அப்பொழுது நிறைய தேவர்களெல்லாம் ராட்சசர்களாலே மாண்டு போனார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த தேவரிஷி தர்ப்பணம் அப்படின்ட்டு அவர்களையும் நினைத்து இந்த காருணிகத்தில் அதெல்லாம் வந்துடுது. அவர்களுக்கும் இந்த தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருப்பது இந்த மகாலய பட்சம். அதனால் இந்த மகாலய பட்சத்தில் வந்து ரொம்ப முக்கியமான நம்ம முன்னோர்களை நினைத்து சிரார்த்தத்தை செய்ய வேண்டும். இவர்கள் எங்கே இருந்து வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால், நம்ம சப்தலோகங்களை சொல்கிறோம். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், தபலோகம்னுட்டு. அதில் பித்ருலோகம்னுட்டு ஒரு லோகம் இருக்குது. அந்த லோகம் அவர்களுக்கே உரியது. அங்கே கவ்யவான், அனலன், சோமன், யாமன், அரியமான், அக்னிஷ்வார்த்தன், பர்ஹிஷுதன் அப்படின்ட்டு ஒரு ஏழு பேர் இருக்கிறாங்க. அவர்கள்தான் இந்த பிதுரர்கள் சார்பில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணாதிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு சகல விதமான சம்பத்துக்களும் கிடைக்கும்படி ஆசீர்வதிக்கிறார்கள். ஒரு மனிதன் செய்ய வேண்டியது தாய் தந்தை முன்னோர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான உணவு வசதிகளை எல்லாம் செய்து தர வேண்டும், பத்திரமாக பார்த்துக்கணும். அவங்க காலமான பிறகு தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு சிராத்தத்தையும் தர்ப்பணாதிகளையும் செய்ய வேண்டும். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அவங்க எல்லாம் மறுஜென்மம் எடுத்துட்டாங்களேன்னுட்டு. மறுஜென்மம் எடுத்தாலும் கூட அவர்கள் பெயரை சொல்லித் தருகின்ற இந்த தர்ப்பணாதிகளெல்லாம் அவர்கள் பெயரிலே வரவு வைக்கப்பட்டு ஆசீர்வாதமாக மாறி அந்த குடும்பத்தை காப்பாற்றும், பிதிர் தோஷம் அண்டாது. நாளைக்கு இன்னொரு விசேஷம் என்னென்னா, நாளைக்கு அமாவாசை முடித்த உடனே கொலு வைக்கணும். கொலு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாளைக்கே நவராத்திரி பூஜையை ஆரம்பிக்கணும். அதுக்கு நல்ல நேரம் என்னன்னு சொன்னால், சாயங்காலம் 4:10-5:10 வரைக்கும் ஒரு பொம்மையாவது எடுத்து கொலு வச்சிடலாம். அப்படி முடியாதவர்கள் பிரதமையில் வைக்கணும்னு நினச்சா 3ஆம் தேதி காலையில் 9:10-10:40 இல்லை 1:00-1:30 வச்சு சாயங்காலத்தில் 4:40 மேலே எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு 6:30 படைக்கலாம். இது நாளைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அவசியம் செய்யுங்கள். இந்த மகாலத்தை தவறவிட்டால் 1 வருஷம் காத்திருக்கணும். அது கூட எத்தனையோ விஷயங்களெல்லாம் நடந்துடும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் முறையாக கிடக்க நம்ம இந்த மகாலய தர்ப்பணத்தை விடாது செய்யுங்கள். சுப வாழ்வு வாழுங்கள்.